இந்தியா வந்துள்ள ஐக்கிய அரபு அமீரகத்து பட்டத்து இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயன் இன்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசுகிறார். 2 நாள் பயணமாக இந்தியா வந்த அவருக்கு தில்லி விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இளவரசர் ஷேக் முகமது பின் சையத் அல் நயன் இந்தியா வருவது இது முதல் முறையாகும். அவருடன் ஐக்கிய அரபு அமீரக அமைச்சர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களின் நிர்வாகிகள் உள்ளிட்டோரும் உடன் வந்துள்ளனர். ஐக்கிய அரபு அமீரக இளவரசர் இன்று தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து முக்கிய ஆலோசனைகளை நடத்தவுள்ளார். அப்போது பொருளாதாரம், நீடித்த வளர்ச்சி, முதலீடு, வர்த்தகம் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து பிரதமருடன் இளவரசர் விவாதிக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மையும் அவர் சந்திப்பதுடன் தில்லி ராஜ்காட்டில் உள்ள காந்தி நினைவிடத்திற்கும் செல்கிறார். தனது பயணத்தின் முக்கிய அம்சமாக நாளை மும்பை செல்லும் இளவரசர் வர்த்தக கருத்தரங்கில் பங்கேற்பதுடன் வர்த்தக நிறுவன நிர்வாகிகளையும் சந்திக்க உள்ளார். இந்த பயணம் இந்தியா மற்றும் ஐக்கிய அரபு நாடுகளுக்கிடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.